அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினர்களோடும் அச்சிலக்கண பத்தி ஜோடர் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அச்சிலக்கண பத்தி ஜோட முறை சார்ந்த அச்சய தகவல் வழங்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று என்ன தகவல் பார்ப்போமே. இது வந்து ஒரு நபருடைய பையனுடைய ஜாதகம். அந்த பையனுடைய ஜாதகத்தை வந்து அவங்க அப்பா வந்து நம்மகிட்ட பார்க்க வர்றாங்க. இப்படி வரும்பொழுது அவனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கடன் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆட்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, ஐயா அவன் கடனில் மாட்டியிருக்காங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியுதுங்கய்யா, ஆனால் அவன் என்ன மாதிரி கடனில் மாட்டியிருக்கான் என்னங்கிறத வாயை திறந்தே சொல்ல மாட்டேங்கிறான். அவனும் சரி அவங்க மனைவியும் சரி சொல்ல மாட்டேங்கிறாங்க, கம்முக்கமாகவே இருக்காங்க, மனசு கஷ்டப்படுறாங்க. இவன் ஜாதகம் என்னங்கய்யா சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து உங்களோட ஜாதக விவரத்தை வந்து பார்க்குறோம். இவர் வந்து பிறப்பால் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட வந்து நம்மளுடைய இந்த விருச்சிக லக்கணத்தை கொண்டவர் சரிங்கன்னா. இப்போ உடம்பு வந்து கொஞ்சமாக ட்ராவலிங் ஆகி பார்த்திங்கன்னா கும்பலக்கணம் போய்கிட்டு இருக்குது. கும்பலக்கணத்தில் சதயம் இரண்டு அப்படிங்கிற போகுது. இந்த சதய லக்கணம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போகும்பொழுது பொதுவாகவே ஜாதர் வந்து விரயங்களை சந்திக்கணும் அப்படின்னு வந்து பிராப்தம் உண்டு. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜாதர் வந்து கடன் சார்ந்த விஷயங்களை வந்து மாற்றுறாங்க. அப்படின்னா கடன் அப்படிங்கிற ரணருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி யாருன்னா சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் எங்கே இருக்காங்கன்னா இரண்டு அப்படிங்கிற வருமானம் வருகின்ற இடத்துல, வருமானம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. குடும்பம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. கடன் சார்ந்த பிரச்சனையால் குடும்பம் வந்து கஷ்டப்படுது அப்படிங்கிற வந்து சந்திரபகவான் வந்து உணர்த்துறாரு. இந்த தருணத்தில் எப்படி கடன் ஆனார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா, ஆறு எட்டு இந்த ரெண்டு ஸ்தானங்களை பார்த்தா நல்லா திருப்தியாக புரிய முடியும். இந்த ஆறாம் இடம் வந்து சந்திரன், இந்த எட்டாம் இடம் பார்த்திங்கன்னா புதன். இந்த ரெண்டு வீடுகள் அப்படி இருக்கப்ப இந்த புதனானவர் பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கிறார் சரிங்களா. இந்த புதன் யாருன்னா ஐந்துக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன். அப்படி இருக்கிறனாலையும் இந்த புதன் எங்கே இருக்கார் அப்படின்னா ஏழு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். அதாவது ஐந்து எட்டு ஆதிபத்தியம் பெற்ற புதன் வந்து ஏழில் இருக்கிறனாலையும் இங்கே என்ன நடந்துடலாம் அப்படின்னா, ஏழுங்கிறது மனைவி, ஏழுங்கிறது நண்பர், ஏழுங்கிறது கூட்டு தொழில் சரிங்களா. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் நண்பரின் தேவைக்காக இவர் ஒரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்கும் பொழுது நண்பர் அந்த கடனை கெட்டாமல் விட்டுட்டாரு, வட்டி கெட்டாமல் விட்டுட்டாருன்னா அது சார்ந்த பிரச்சனையில் வந்து இவருக்கு வந்து சேரும். காரணம்னா ஏழாம் இடத்துல நண்பர்கள் அப்படிங்கிற இடத்துல இந்த எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் வந்து அமர்வதனாலையும், இது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சுக்கிரன் வந்து இருக்கிறார். அதாவது எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற புதனோட நான்காம் ஆதிபத்தியம் பெற்ற நம்மளோட சுக்கிரன் சேர்றார். அப்போனா ஒரு சுகத்திற்காக, மறைமுக சுகத்திற்காக இவர் வந்து உட்படும் பொழுது ஒரு கடன் ஆட்படுவதற்காரிய ஒரு தன்மையை நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது போக பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி என்னென்னா சதயம் இரண்டு. அந்த சதயம்னா ராகு. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறார். கூட யார் இருக்கார், செவ்வாய் அப்படிங்கிற இருக்கார். இந்த செவ்வாய் யார் அப்படின்னா மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் யார், இந்த செவ்வாய். அப்படி இருக்கனால மூணுங்கிற முயற்சி பத்துங்கிற தொழில் யார் கூட இருக்கா, ராகு கூட இருக்காங்க. அப்படின்னா உடைய ஆள்மனம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி அந்த முயற்சியின் காரணமாக ஒரு நஷ்டங்களை சந்திச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது யார், ஐந்தாம் இடம். இந்த ஐந்துக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஏழில் அமரனால ஒரு முயற்சி பண்ணி ஒரு தொழில் ஸ்தானத்தை அமைக்கணும்னு முயற்சி பண்ணும்பொழுது ஒரு நஷ்டங்களை சந்திச்சு அது வெளியேறிய முடியாத ஒரு நஷ்டங்களாக இருக்கலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா பங்குச்சந்தைகள் அப்படி ஏதாவது ஒன்றில் வந்து ஐந்தாம் இடத்துல ராகு சம்மந்தப்படுவதனாலையும் இவர் பங்குச்சந்தை ஏதாவது ஷேர் மார்க்கெட்லேயோ இதில் ஒன்றில் பணத்தை அதிக அளவு ஆசையை நினச்சி உள்ள பணத்தில் போட்டுட்டு இவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற உணர முடியுது. என்ன காரணம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ஏஎல்பிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவானவர் எங்கே இருக்கார், எட்டுங்கிற இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கனால பணம் வருவது போல் வந்து ஒரு மாயை உருவாக்கி கொஞ்சம் வந்து நஷ்டப்படுகிறார் அப்படிங்கிறதையும், அதுவும் யார் கூட இருக்கார், லக்னாதிபதியாக இருக்க சனி பவுண்டை சேர்ந்திருக்கார். ஒன்றுக்கும் பன்னிரெண்டு அப்படிங்கிற எதிர்கால முதலீடு விரயத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பவுண்டை சேர்ந்து இரண்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற குரு வந்து எட்டில் இருக்கிறதுனால இவங்க வந்து இப்படிப்பட்ட சூழல் வந்து சிக்கிக்கிறாது அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். ஒரு ஜாதகத்தை பார்த்தனுமே அவங்களோட ஜென்ம லக்கணம் என்ன, அதிலிருந்து அவங்களோட ஜாத நிலை வளர்ந்து இப்போ நடக்கிற அட்சய லக்கணம் என்ன, இந்த அட்சய லக்கணத்திற்கு இப்போ ஒரு ஜாதகர் வந்து எப்படிப்பட்ட பிரச்சனை சிக்கிறாரு அப்படிங்கிறதையும்
நம்ம வந்து ஈஸியாக எடுத்து சொல்ல முடியுது. அதான் அந்த ஜாதருடைய அப்பா சொன்னார், இந்த விவரங்களை என்னுடைய பையன் எடுத்து சொன்னான் அப்படின்னா நாங்கள் இந்த பிரச்சனையை அழகாக சுமூகமாக தீர்வு பண்ண முடியுமே, ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு மன வருத்தப்பட்டார். அதனால் பெற்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தன்னுடைய தாதந்திரிட்ட உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு உணர முடியும். ஏன் இந்த இடத்துல உண்மை நிலவை சொல்லும் பொழுது நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னா, இந்த கும்ப அட்சிலக்கணத்திற்கு 1, 2, 3, 4 அப்படின்னா இந்த 4 நல்ல ஆதிபத்தியமும் இந்த 9 அப்படிங்கிற ஒரு நல்ல ஆதிபத்தியமும் சுக்கிரன் பெறுவதனாலையும் அந்த சுக்கிரன் வந்து 7 அப்படிங்கிற அந்த இடத்துல இருப்பதனாலையும், அதாவது 4 தாய் 9 தகப்பன் இந்த இவரோட சப்போர்ட்னாலையும் இவர் வந்து பிரச்சனைலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சால்வேஷன் இருக்குது. ஆனால் அதை ஜாதகர் எப்படி பயன்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது அவருடைய கர்ம வினை அப்படிங்கிறதே இந்த தரத்தை நாங்கள் விளக்குறோம். இப்படி நம்மளுக்கு வந்து முகம் தெரியாத ஒரு நபருடைய ஜாதகத்தை கொடுத்து கூட இதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மளால் எளிமையாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த ALP அப்படிங்கிற அந்த ஜோட முறை அப்படிங்கிறதையும் இந்த ஜோட முறை கண்டுபிடித்து கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு புதுவடைமூர்த்தி ஐயாவுக்கும் மூத்த குருமாளுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.